நீதியும் கிருபையும் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நம் நம்பிக்கையின் நேரம். கிரீடம். தான் நம்பியவர்கள் தன்னை உயர்த்துவார்கள் என்றெண்ணி பிறகு குப்பை போல தூக்கி போடப்படுவர்களின் சில கண்ணீர் நிறைந்த ஏமாற்றம் கண்ட கதை இது. வாழ்க்கை போன போக்கில் வாழ்ந்து பிறகு பிடித்தார் போல நடந்து கொண்டிருக்கின்றோம். மேடை நாடகமும் தோற்று போகும் நம் முன்னால். நாம் எங்கே தவறு செய்கிறோம் என்று தெரியுமா? மனிதர்களுக்கு முன்னால் நாம் உயர நினைக்கிறோம். அவர்களுடைய கரத்தினால் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம். நாம் மண் என்று நினைக்க மறக்கிறோம். மண்ணுக்கே திரும்ப வேண்டும் என்பதையும் மறக்கிறோம். அதனால் நம்பியவர்களின் கண்களுக்கு முன்னாலே குப்பை போல் வீசப்படுகிறோம். நாம் ஒன்றை இப்பொழுது நினைவு கூறுவோம். நாம் மனிதர்களின் பார்வையிலே குப்பையாக இருந்தாலும் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஏசாயா 62:3. ஆமேன்.